Shanti. இன்றைய முரளியில் பாபா ஆத்மாவாகிய நம் மீது ஏறி இருக்கக்கூடிய துருவை எப்படி நீக்கணுங்கிறத சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றாரு எப்போ பாபா நினைவில் இருப்போமோ துரு இறங்கிரும் நினைவு இல்லாத போது பாவம் ஏறும் பாவம் ஏறும்போது துருவும் ஏறும் பண்பு இருக்காது பாபா மீது மகிழ்ச்சி இருக்காது துரு ஏறா மாதிரியான எந்த ஒரு காரியத்தையும் செய்திடாதீங்க அப்படிங்கிறத பாபா நினைவுபடுத்துகிறாரு அடுத்து உலகத்தில் யாருக்குமே ஆத்மாவை பற்றிய ஞானமே இல்லை இப்போ பரமாத்மானுடைய ஞானம் எப்படி இருக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அஞ்சல் தலையெல்லாம் உண்மையிலேயும் உண்மையிலையும் தந்தைக்கு தான் அஞ்சல் தலை வெளியிடணும் உலகத்தில் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு இதை நீங்கள் புரிய வைக்கணும் அடுத்து கர்மாதீத்து நிலை அடையிறதுக்கான புருஷார்த்தம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் செய்யணும் பாபாவுடைய நினைவு யாத்திரையில் இருக்கும்போது ஆத்மா கர்மாதீத்து நிலை அடையுங்கிறத புரிய வைக்கிறாரு நீங்கள் இல்லறத்தில் இருங்க காரிய விவகாரங்களெல்லாம் செய்யுங்க ஆனால் தந்தையை மட்டும் நினைவு செய்யணும் தூய்மையாக ஆகணும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகணும் தந்தையை பற்றியும் படைப்பினுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்கணும் சொல்கிறது உங்களோட கடமை சொல்லுங்கள் அவங்களோட அதிர்ஷ்டத்திலிருந்தால் அவங்க அந்த வழிப்படி நடப்பாங்க அடுத்து ஞானம் தெளிவாக எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் ஆத்துமாவில் துரு இல்லாத போது தான் அம்பு போல தைக்கும் மற்றவர்களை பற்றி புறம் பேசும்போது ஆத்மாவில் துரு ஏறுது எனவே கவனம் கொடுங்க இந்த விஷயத்தெல்லாம் பாமா முரளியில் விரிவாக சொல்கிறாரு நாம் பார்க்கலாம் ஓம் சாந்தி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே ஆத்மாவாகிய நம் மீது ஏறியிருக்கும் துருவை எப்படி நீக்குவது என முதல் முதலில் சிந்தித்து பாருங்கள் ஊசியில் எதுவரை துரு இருக்கின்றதோ அதுவரை காந்தம் ஈர்க்க முடியாது இன்றைய முரளினுடைய கேள்வி புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் புருஷோத்தமராக மாறுவதற்காக எந்த முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான பதில் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எந்த ஒரு கர்ம சம்பந்தத்தின் பக்கமும் புத்தி போகக்கூடாது அதாவது கர்ம பந்தனம் தன் பக்கம் ஈர்க்கக்கூடாது எல்லா தொடர்பும் ஒரு தந்தையோடு இருக்க வேண்டும் யாரிடத்திலும் உள்ளம் சிக்கி இருக்கக்கூடாது அப்படி முயற்சி செய்யுங்கள் புறம் பேசுவதில் தனது நேரத்தை வீணாக்கக்கூடாது நினைவில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள் இன்றைய பாடல் விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் சரீரத்தின் மூலமாக பாடலை கேட்டீர்களா ஏனென்றால் தந்தை இப்போது குழந்தைகளை ஆத்ம அபிமானிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் கிடைக்கின்றது ஆத்மாவின் சரியான ஞானம் பெற்ற ஒரு மனிதர் கூட உலகில் இல்லை அப்படி இருக்க பரமாத்மாவின் ஞானம் எப்படி இருக்க முடியும் இதை தந்தையே அமர்ந்து புரிய வைக்கின்றார் சரீரத்தின் கூடவே புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதையும் செய்ய முடியாது நாம் எங்கே வசிப்பவர்கள் யாருடைய குழந்தையாக இருக்கின்றோம் என்பது ஆத்மாவிற்கு தெரியும் இப்போது நீங்கள் சரியானபடி அறிந்திருக்கின்றீர்கள் அனைத்து நடிகர்களும் பாகத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் வெவ்வேறு தர்ம ஆத்மாக்கள் எப்போது வருகிறார்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது தந்தை விலாவாரியாக புரிய வைப்பது இல்லை மொத்த வியாபாரியாக புரிய வைக்கின்றார் மொத்த வியாபாரம் என்றால் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமது பாகம் எப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விளக்கத்தை தந்தை நொடியில் தருகின்றார் தந்தை யார் அவருக்கு இந்த நாடகத்திற்குள் என்ன பாகம் இருக்கிறது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் மிக உயர்ந்தவர் தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பதும் உங்களுக்கு தெரியும் சிவஜெயந்தி பாடப்பட்டுள்ளது சிவ ஜெயந்தி அனைத்திலும் உயர்ந்தது என்று சொல்வார்கள் குறிப்பாக பாரதத்தில் மட்டும் ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள் எந்தெந்த ராஜ்யத்தில் எந்த உயர்ந்த மனிதருடைய கடந்த கால சரித்திரம் நல்லா நன்றாக இருக்கின்றதோ அவருக்கு அஞ்சல் தலை செய்கின்றார்கள் இப்போது சிவனது ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள் அனைவரிலும் உயர்ந்த ஜெயந்தி யாருடையது யாருக்கு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என விளக்க வேண்டும் யாராவது சாது மகாத்மாவிற்கு அதாவது சீக்கியருக்கு முஸ்லீமுக்கு அல்லது ஆங்கிலேயருக்கு அல்லது யாராவது அறிஞர்கள் நல்லவராக இருந்தால் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடுகின்றார்கள் ராணா பிரதாப் போன்றோருக்கும் வெளியிடுகின்றார்கள் இப்போது உண்மையில் தந்தைக்கே அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார் இந்த நேரம் தந்தை வரவில்லை என்றால் சத்கதி எப்படி கிடைக்க முடியும் ஏனென்றால் அனைவரும் கொடுமையான நரகத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள் அனைவரிலும் மிக உயர்ந்தவர் சிவபாபா பதீத்த பாவனன் கோவிலிலும் சிவனுக்கு மிக உயர்ந்த இடங்களில் உருவாக்குகின்றார்கள் ஏனென்றால் மிக உயர்ந்தவராக இருக்கின்றார் தானே தந்தையே வந்து பாரதத்தை சொர்க்கத்தின் அதிபதியாக மாற்றுகின்றார் எப்போது அவர் வருகின்றாரோ அப்போது சத்கதி கொடுக்கின்றார் எனவே அந்த தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் அஞ்சல் தலையும் தந்தைக்கு எப்படி உருவாக்குவது பக்தி மார்க்கத்தில் சிவலிங்கத்தை உருவாக்குகின்றார்கள் அவரே மிக உயர்ந்த ஆத்மாவாக இருக்கின்றார் மிக உயர்ந்த கோவிலும் சிவனுடையதே என்பதை ஏற்றுக்கொள்ளுவார்கள் சோமநாத் சிவன் கோவில் பாரதவாசிகள் தமோ பிரதானமான காரணத்தினால் சிவன் யார் அவருக்கு ஏன் பூஜை செய்கின்றோம் என்பதும் தெரியவில்லை அவருடைய தொழிலையும் அறியவில்லை ராணா பிரதாப் சண்டையிட்டார் அது ஹிம்சையாக இருக்கின்றது இந்த நேரம் எல்லோரும் டபுள் ஹிம்சை செய்பவர்களாக இருக்கின்றார்கள் விக்காரத்திற்கு போவது காம கட்டாரி வீசுவதும் ஹிம்சைதானே இந்த லக்ஷ்மி நாராயணர் டபுள் அகிம்சாவாதிகளாக இருந்தனர் மனிதர்களுக்கு எப்போது முழுமையான ஞானம் இருக்கிறதோ அப்போது அர்த்தத்தோடு அஞ்சல்தலை வெளியிட முடியும் சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு அஞ்சல் தலை வெளியிடுகின்றார்கள் சிவபாபாவின் ஞானம் அங்கே இருப்பது இல்லை எனவே மிக உயர்ந்த லக்ஷ்மி நாராயணருக்கே அஞ்சல் தலை செய்ய முடியும் இப்போது பாரதத்தில் அந்த அஞ்சல் தலை இருக்க வேண்டும் மிக உயர்ந்தவர் திருமூர்த்தி சிவபகவான் அந்த சித்திரம் அழியாததாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பாரதத்திற்கு அழியாத ராஜ சிம்மாசனத்தை தருகின்றார் பரம்பிதா பரமாத்மாவே பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றார் உங்களில் கூட பலர் பாபா நம்மை சொர்க்கத்தின் அதிபராக மாற்றுகின்றார் என்பதை மறந்துவிடுகின்றீர்கள் இப்படி மாயா மறக்க வைக்கின்றது தந்தையை அறியாத காரணத்தினால் பாரதவாசிகள் எவ்வளவு தவறுகளை செய்து வருகின்றார்கள் சிவ என்ன செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது சிவ ஜெயந்தியின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு யாரிடமும் இல்லை இப்போது நீங்கள் பிறர் மீது கருணை கொள்ளுங்கள் மீதும் தானே கருணை கொள்ளுங்கள் என குழந்தைகள் உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் டீச்சர் கற்பிக்கின்றார் என்றால் இவரும் கருணை காட்டுகிறார்தானே நான் டீச்சராக இருக்கின்றேன் என இவரும் சொல்லுகின்றார் உங்களுக்கு கற்பிக்கின்றேன் உண்மையில் இதன் பெயரை பாடசாலை என்று சொல்ல மாட்டார்கள் இது மிகப்பெரிய பெரிய யூனிவர்சிட்டி மற்ற பொய்யான பெயர்கள் அவை ஒன்றும் முழு யூனிவர்ஸுக்காக உள்ள கல்லூரிகள் கிடையாது எனவே ஒரு தந்தையுடையது மட்டுமே யுனிவர்சிட்டி அவர் முழு உலகிற்கும் சத்கதி கொடுக்கின்றார் உண்மையில் யுனிவர்சிட்டி இது ஒன்று மட்டுமே இதன் மூலமாகவே அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கு போகின்றார்கள் அதாவது அமைதி மற்றும் சுகத்தை பெறுகின்றார்கள் இதுதானே யுனிவர்ஸாக இருக்கின்றது எனவே பயப்படாதீர்கள் என தந்தை சொல்லுகின்றார் இது புரிய வைக்கும் விஷயம் எமர்ஜென்சி நேரத்தில் ஒருவர் யார் சொல்லுவதையும் கேட்பது இல்லை இப்படியும் நடக்கின்றது பிரஜைகள் மீது பிரஜையின் ராஜ்யம் நடக்கின்றது மற்ற எல்லா தர்மத்திலும் ஆரம்பத்திலிருந்தே ராஜ்யம் நடப்பது இல்லை அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றார்கள் பிறகு எப்போது லட்சக்கணக்கானவர்கள் பெருகிவிடுகின்றார்களோ அப்போது ராஜ்யம் செய்ய முடிகின்றது இங்கோ தந்தை உலக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் இதுவும் வைக்கும் விஷயமாக இருக்கின்றது தேவ ராஜதானியை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஸ்தாபனை செய்கின்றார் கிருஷ்ணர் நாராயணர் ராமர் போன்றவர்களின் கருமையான உருவத்தை கையில் வைத்துக்கொண்டு கிருஷ்ணரை ஏன் சியாம் சுந்தர் என்று சொல்லுகிறார்கள் என்பதை விளக்கிச் சொல்லுங்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் சுந்தரராக இருந்தார் பிறகு எப்படி சியாமாக மாறினார் பாரதமே சொர்க்கமாக இருந்தது இப்போது நரகமாக இருக்கின்றது நரகம் என்றால் கருப்பு சொர்க்கம் என்றால் வெண்மை ராம பகல் என்றும் இராவண ராஜ்யத்தை இரவு என்றும் சொல்லுகின்றார்கள் எனவே தேவர்களை ஏன் கருப்பாக காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் விளக்க முடியும் இப்போது நீங்கள் புருஷோத்தம யுகத்தில் இருக்கின்றீர்கள் என தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் அவர்கள் இல்லை நீங்கள்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் இங்கே நீங்கள் யுகத்தில் இருக்கின்றீர்கள் புருஷோத்தமராக மாற முயற்சி செய்கின்றீர்கள் விக்காரி பதீத்த மனிதர்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஆமாம் இப்போது இன்னும் கர்மாதீத்து நிலை ஏற்படவில்லை எனவே கர்ம சம்பந்தங்களோடு உள்ளம் ஈடுபடுகின்றது கர்மாதீத்து நிலை பெறுவதற்கு நினைவு யாத்திரை தேவை நீங்கள் ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு பரமாத்மா தந்தையோடு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என தந்தை புரிய வைக்கின்றார் ஆஹா பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற உற்சாகம் யாரிடத்திலும் இருப்பது இல்லை மாயா அடிக்கடி தேக அபிமானத்தை கொண்டு வந்து விடுகின்றது சிவபாபா ஆத்மாக்கள் நம்மோடு பேசுகின்றார் என்றால் எந்த அளவுக்கு ஈர்ப்பும் அந்த குஷியும் இருக்க வேண்டும் தானே எந்த ஊசியில் கொஞ்சம் கூட துரு இருப்பதில்லையோ அதை நீங்கள் காந்தத்திற்கு முன்னால் வைத்தால் சட்டென்று ஒட்டிக்கொள்ளும் கொஞ்சம் துரு இருந்தாலும் ஒட்டாது ஈர்ப்பு இருக்காது எந்த பக்கம் துரு இல்லையோ அந்த பக்கத்தை காந்தம் ஈர்க்கும் எப்போது நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்களோ அப்போது குழந்தைகள் மீது கவர்ச்சி ஏற்படும் துரு இருந்தால் கவர்ந்து இழுக்க முடியாது நமது ஊசி முற்றிலும் பவித்திரமாகிவிட்டால் கவர்ச்சி ஏற்படும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை ஏனென்றால் துரு ஏறி இருக்கின்றது நீங்கள் அதிக நினைவில் இருந்தால் பாவங்கள் சாம்பலாகும் நல்லது பிறகு ஏதாவது பாவம் செய்தால் அதற்கு நூறு மடங்கு தண்டனையாகிவிடும் துரு ஏறிவிடும் நினைவு செய்ய முடியாது தன்னை ஆத்துமா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் நினைவு மறப்பதால் துரு ஏறிவிடுகின்றது அப்போது அந்த கவர்ச்சி அந்த அன்பு இருப்பது இல்லை துரு இறங்கியிருந்தால் அன்பு இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் இப்படி ஆக வேண்டும் சேவை செய்யவில்லை என்றால் பழைய அழுகிய விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பீர்கள் அதனால் தந்தையிடமிருந்து புத்தியோகத்தையே வெட்டிவிடுகின்றீர்கள் இருக்கின்ற கொஞ்ச பிரகாசமும் காணாமல் போய்விடுகின்றது தந்தை மீது கொஞ்சம் கூட அன்பு இருப்பதில்லை யார் நல்லபடியாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு இருக்கும் தந்தையும் அவர்கள் மீது கவர்ச்சி இருக்கும் இந்த குழந்தை சேவையும் நன்றாக செய்கின்றார் யோகத்திலும் இருக்கின்றார் எனவே தந்தையின் அன்பு அவர்கள் மீது இருக்கின்றது நம் மூலமாக எந்த பாவமும் நடக்கவில்லையே என தன்மீது கவனம் வைக்கின்றார்கள் ஒருவேளை நினைவு செய்யவில்லை என்றால் துரு எப்படி இறங்கும் சார்ட் வையுங்கள் அப்போது துரு இறங்கிவிடும் என்று தந்தை சொல்கின்றார் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டுமென்றால் துரு இறங்கியதாக இருக்க வேண்டும் துரு இறங்கவும் செய்கிறது பிறகு ஏறவும் செய்கின்றது நூறு மடங்கு தண்டனையும் அதிகமாகிவிடுகின்றது தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் ஏதாவது பாவம் செய்து விடுகின்றார்கள் துரு இறங்காமல் நீங்கள் என்னிடம் வர முடியாது என தந்தை சொல்கின்றார் இல்லையென்றால் பிறகு தண்டனை பெற நேரிடும் அடியுதையும் கிடைக்கும் பதவியும் அழிந்து போகும் பிறகு தந்தையிடமிருந்து ஆஸ்தியாக என்ன கிடைக்கும் இன்னும் அதிகமாக துரு ஏறும்படியாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது முதலில் தனது துருவை நீக்குவதற்கு அக்கறை கொள்ளுங்கள் அக்கறை இல்லை என்றால் இவர் தலையெழுத்தில் இல்லை என தந்தை புரிந்து கொள்ளுவார் தகுதி தேவை நல்ல நடத்தை தேவை லக்ஷ்மி நாராயணனின் நடத்தை பாடப்பட்டிருக்கின்றது இந்த நேர மனிதர்கள் அவர்களுக்கு முன்பாக சென்று தனது நடத்தையை வர்ணனை செய்கின்றார்கள் சிவபாபாவை அறியவே இல்லை சத்கதி கொடுப்பவர் அவரே என்பது தெரியாததால் சந்நியாசிகளிடம் போகின்றார்கள் ஆனால் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவரே தந்தையே சொர்க்கத்தை படைக்கின்றார் பிறகு கீழே இறங்க வேண்டும் தந்தையை தவிர வேறு யாரும் தூய்மையாக மாற்ற முடியாது மனிதர்கள் குழிக்குள் சென்று அமர்கின்றார்கள் இதற்கு பதிலாக கங்கையில் போய் அமர்ந்தால் தூய்மையாக மாறலாம் ஏனென்றால் பதீத்த பாவனி கங்கை என்று நினைக்கின்றார்கள் மனிதர்கள் அமைதியை விரும்புகின்றார்கள் எப்போது பாகம் முடிந்து வீடு திரும்புகின்றார்களோ அப்போதே அது கிடைக்கும் ஆத்துமாக்கள் நம்முடைய வீடு தாமம் இங்கே அமைதி எங்கிருந்து வரும் தவம் செய்கிறார்கள் அதுவும் செயல்தானே அப்படியே அமைதியில் அமர்ந்து விடுகின்றார்கள் சிவபாபாவை பற்றி அறியவே இல்லை அவையெல்லாம் பக்தி மார்க்கம் புருஷோத்தம சங்கமயுகம் ஒன்று மட்டுமே இப்போது தந்தை வருகின்றார் ஆத்மா தூய்மையாக மாறி முக்தி ஜீவன் முக்திக்கு சென்று விடுகின்றது யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் ராஜ்யம் செய்வார்கள் மற்றபடி யார் முயற்சி செய்யவில்லையோ அவர்கள் தண்டனை பெறுவார்கள் ஆரம்பத்தில் தண்டனையின் காட்சிகள் காட்டப்பட்டன பிறகு கடைசியிலும் காட்சிகள் கிடைக்கும் நாம் ஸ்ரீமத் படி நடக்காததால் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது என உணர்வார்கள் குழந்தைகள் நன்மை செய்பவர்களாக மாற வேண்டும் தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் ஊசியை மண்ணெண்ணெயில் போட்டால் துரு இறங்கிவிடுகின்றது அதே போல தந்தையின் நினைவில் இருப்பதால் ஆத்துமாவில் உள்ள துரு இறங்குகின்றது இல்லையென்றால் அந்த கவர்ச்சி அந்த அன்பு தந்தை மீது இருப்பது இல்லை அன்பு எல்லாம் உற்றார் உறவினர் மீது சென்று விடுகின்றது உற்றார் உறவினரிடம் போய் இருக்கின்றார்கள் அந்த துரு பிடித்தவர்களின் சவகாசம் எங்கே இவரது சவகாசம் எங்கே துரு ஏறியவர்களின் சவகாசத்தால் அவருக்கும் துரு ஏறுகின்றது துருவை இறக்கவே தந்தை வருகின்றார் தந்தை நினைவு செய்வதால் தூய்மையாக மாறுவீர்கள் அரைக்கல்பமாக மிக அதிகமாக துரு ஏறியிருக்கின்றது இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என காந்தமாகிய தந்தை சொல்லுகின்றார் புத்தியோகம் எந்த அளவு என்னிடம் இருக்குமோ அந்த அளவு துரு இறங்கும் புது உலகம் உருவாகியே தீரும் சத்தியுக ஆரம்பத்தில் தேவி தேவதைகளின் மிக சிறிய மரம் இருக்கின்றது பிறகு வளர்ந்து கொண்டே போகின்றது இங்கிருந்தே உங்களிடம் வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மேலிருந்து யாரும் வருவது இல்லை மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் மேலிருந்து வருகின்றார்கள் இங்கே உங்களிடம் ராஜதானி தயாராகின்றது அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது படிப்பு மற்றும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பது புத்தியோகம் வெளியே சென்று கொண்டே இருந்தாலும் துரு ஏறுகிறது இங்கே வரும்போது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு உயிரோடு அனைத்தையும் முடித்துவிட்டு வருகின்றார்கள் சந்நியாசிகளும் சந்நியாசம் செய்யும்போது எவ்வளவு காலம் வரை அனைத்தும் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது இப்போது நமக்கு சத்தியத்தின் சங்கம் கிடைத்திருக்கின்றது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் நாம் நம்முடைய தந்தையின் நினைவில் இருக்கின்றோம் உற்றார் உறவினரை எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள் தானே இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே கர்மங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் தூய்மையாக மாற வேண்டும் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் பிறகு இருந்தால் அதன் வழியில் நடப்பார்கள் பிராமண குலத்தை சார்ந்தவராக இல்லை என்றால் தேவ குலத்திற்கு எப்படி வருவார்கள் மிக எளிதாக பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகின்றன ஆனால் ஒருவர் புத்தியில் உடனே உட்கார முடியும் வினாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்களின் சித்திரமும் தெளிவாக இருக்கின்றது இப்போது அந்த அரச வம்சம் இல்லை தேவர்களின் அரச வம்சம் இருக்கிறது அது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது இப்போது இருப்பது பஞ்சாயத்து ராஜ்யம் புரிய வைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் துரு இறங்கியிருந்தால் அப்போது ஒருவருக்கு அம்பு தைக்கும் முதலில் துருவை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தனது நடத்தையையும் பார்க்க வேண்டும் இரவு பகலாக நாம் என்ன செய்தோம் சமையலறையில் உணவு தயாரிக்கும் போதும் ரொட்டி சுடும் போதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவில் இருங்கள் நடைப்பயிற்சியின் போதும் நினைவில் இருக்க வேண்டும் தந்தை அனைவரின் நிலையையும் தானி பிறரை குறித்து புறம் பேசினால் துரு இன்னும் அதிகமாக ஏறும் அடுத்தவரை பற்றிய விஷயங்களை கேட்காதீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாம்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் இன்றைய முரளில தாரணிக்கான முக்கிய சாரம் தந்தை எப்படி டீச்சர் வடிவில் கற்பித்து அனைவர் மீதும் இரக்கம் காட்டுகின்றாரோ அதேபோல தானும் பிறர் மீதும் கருணை காட்ட வேண்டும் படிப்பு மற்றும் ஸ்ரீமத் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் தனது நடத்தையை திருத்தி கொள்ள வேண்டும் தனக்குள் ஏதாவது பழைய அழுகி போன பிறர் விஷயங்களை பேசி தந்தையிடமிருந்து புத்தியோகத்தை முறிக்கக்கூடாது எந்த பாவ செய்யக்கூடாது நினைவிலிருந்து துருவை இறக்க வேண்டும் இன்றைய வரதானம் அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி உங்களுக்கு ஒத்துழைக்க வைக்கும் இயற்கையை வென்றவர் ஆகுக வரதானத்தினுடைய விளக்கம் அனைத்தையும் விட மிகப்பெரிய தாசியாக இருப்பது இயற்கை எந்த குழந்தை இயற்கையை வெல்லும் வரத்தை பெற்றிருக்கின்றாரோ அவரது கட்டளைப்படி அனைத்து சக்திகளும் இயற்கை வடிவ தாசிகளும் காரியங்களை செய்கின்றன அதாவது நேரப்படி ஒத்துழைப்பு கொடுக்கின்றன ஆனால் இயற்கையை வென்றவராக மாறுவதற்கு பதிலாக சோம்பலின் உறக்கத்தில் அல்லது அற்பகால பிராப்திகளின் போதையில் அல்லது வீண் எண்ணங்களின் ஆட்டத்தில் தனது நேரத்தை இழந்தால் சக்திகள் கட்டளைப்படி காரியங்களை செய்ய முடியாது எனவே எண்ணத்தின் சக்தி நிர்ணய சக்தி மற்றும் சமஸ்காரங்களின் சக்தி மூன்றும் முறையாக செயல்படுகின்றனவா என சோதனை செய்யுங்கள் இன்றைய ஸ்லோகன் பாம் தாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருந்தால் தானும் குணமூர்த்தியாக மாறிவிடுவீர்கள் ஓம் சாந்தி